வெல்கம் டு சத்தி விட்டு சமையல். சத்தி விட்டு சமையலுங்க, இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி பண்ணலாங்க. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கங்க, எண்ணெய் ஊற்றலாங்க. பாருங்க, 300 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றலாங்க. பாருங்க, 1 டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. 300 எண்ணெய்ங்க, 2 டீஸ்பூனு நெய்யுங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே போடுறேங்க. வெங்காயம் போடலாங்க. பாருங்க, பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. பாருங்கங்க, இஞ்சி பூண்டு போடுறேங்க. நிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்படி பொன்னிறமாக ஆனாச்சா உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, தக்காளி போடலாங்க. பாருங்க, 1 பிடி புதினா போடுறேங்க. 1 பிடி கொத்தமல்லி போடுறேங்க. பாருங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, பிரியாணி பொடி வந்து 1/2 ஸ்பூனுங்க, மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூனுங்க போட்டுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாங்க. நானே அடித்து கலக்கி வச்சுருக்கேங்க. காளான் போட்டுக்கலாங்க. பாருங்க, காளான் போட்டாச்சுங்க. 2 பாக்கெட் போட்டிருக்கேங்க. பாருங்கங்க, தண்ணி ஊற்றிடலாங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டிருக்கேன். ஒருத்தவங்க கேட்டாங்க சாப்பாட்டு அரிசியில் எங்களுக்கு காளான் பிரியாணி பண்ணி காமிங்கன்ட்டு. நான் 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் மேனி கணக்கு வச்சு இந்த பாருங்கள், 3 கிளாஸ் வச்சங்க, 6 கிளாஸ் ஊற்றியிருக்கேங்க. பாருங்கள், இந்த கிளாஸில் 3 கிளாஸ் வச்சங்க, இல்லை 6 கிளாஸ் ஊற்றியிருக்கேங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கங்க, தண்ணி கொதிச்சிருச்சுங்க. வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமான சரி பார்த்தாச்சுங்க. இந்த டேஸ்ட்டில் தாங்க சரி பார்க்கணும். பார்த்துட்டு பாருங்கள், அரிசி போடுறேங்க. நம்ம எப்போதும் சமைப்போம்லங்க வீட்டில், அதே அரிசி தாங்க இப்போ நான் காளான் பிரியாணிக்கு போடுறேன். ஒருத்தர் கேட்டாங்க நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியில் பிரியாணி, காளான் பிரியாணி பண்ணி காமிங்கம்மா அப்படின்னு. அதனால் இப்போ அந்த அரிசியில் செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கங்க, அரிசி போட்டாச்சுங்க. நீ வந்து குக்கர் மூடியை போட்டு மூடிடலாங்க, ஏற்றலாங்க. அப்போ ஏன்னா நிறைய விட்டால் குழஞ்சி கிழஞ்சி போயிருமில்லங்க. 1 விசில், ஒரே விசில் போதுங்க. நம்ம நீ விசில் வந்தால் விட்டு எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்க, விசில் வந்துடுச்சுங்க. இதை எடுத்து பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கு, சூப்பராக நல்ல வாசமாக இருக்கு பிரியாணி. பருகியில் எடுத்து வச்சுக்கிட்டு எடுப்போம். பாருங்க அம்மா, குலையெல்லாம் இல்லைம்மா, அழகாக வந்திருக்குமா. சார், சூப்பராக இருக்கு. சரி, தட்டை எடுங்க, அதை எடுத்து காமிக்கலாம். சரி அம்மா, சூப்பராக இருக்குத்த காளான் பிரியாணி, டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கா? சரிம்மா, சரிம்மா. குழையலை விதையில் சூப்பராக இருக்குது.
பாருங்க காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்